வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நான் வந்துட்டு நேற்று கலைவாணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் காரைக்குடியில் ஆனுவல் டே சீஃப் கெஸ்ட் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு போயிருந்தேன். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆனா நான் அங்கே பேசியிருந்த ஒரு மெசேஜ் நான் இது வரைக்கும் என்னோட எந்த ஃபாலோவர்ஸ்க்கும் இதை நான் ஷேர் பண்ணல. இது கண்டிப்பா நான் போடணும்ன்றது தானே இந்த வீடியோ. ஜென்ரலா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கதைகள் சொல்லணும், எந்த வயசுல எந்த வயசு வரைக்கும் என்ன கதைகள், பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும், 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இந்த பிரித்து சொல்கிற டிஸ்கிரிமினேஷன் நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை. நான் ரொம்ப காமனாக சொல்லுவேன், குழந்தைங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, நிஜத்தில் இல்லாத விஷயங்கள், அந்த விஷயங்களை வந்து முதல் 5 வயது வரைக்கும் கதையாக சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேரி டேல்ஸ் கதைகள் சொல்கிறாங்க அப்படின்னா முதல் 5 வயது வரைக்கும், இப்போ இந்த சூன்யக்காரி, ஒரு மந்திர சக்தி, மந்திரக்கோள், இந்த மாதிரி நிஜத்தில் உள்ளாத எந்த கதைகளையும் வந்து குழந்தைங்களுக்கு முதல் 5 வயசுக்கு சொல்லக்கூடாது. என்ன மாதிரி கதைகள் சொல்லணும் அப்படின்னா, அவங்க அன்றாட பார்க்குற விஷயங்கள். ஏற்கனவே நான் அந்த கதைகள் நிறைய சொல்லியிருக்கேன், அந்த நாய் எலும்புத்துண்டு கதைகள், ஷேடோ, மிரர் இமேஜ், இந்த மாதிரி கதைகள் நம்ம சொல்லணும்ட்டுன்னு. அது இல்லாமல் இப்போ வாத்து பற்றி, இப்போ ஒரு அக்லி டக்லிங்னு ஒரு கதை இருக்குது. நான் ரொம்ப எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறது 4 வயசில் வந்து அக்லி டக்லிங் கதை தான். ஏன்னா முதல்ல ஒரு குழந்தைய அந்த வாத்தை பார்க்க நேரில் கூட்டிகிட்டு போகணும். 4 ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க ஒரு கதை கேட்க போகிறாங்க அப்படின்னா அந்த கதைக்குள்ள பாத்திரங்களை குழந்தைங்க நிஜத்தில் பார்த்துருக்கணும். இப்போ ஆடுனா ஆடு கூட ஒரு 1 வீக் ஆடு, ஆடு எப்படி கத்தும், ஆடு நடக்குது, ஆடோட ட்ராவல் பண்ணும், மாடுனா மாடு. அதே மாதிரி வாத்துனா முதல்ல வந்து பெட் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல் ஸ்டோரிஸ் எடுத்தோன்னே சொல்லக்கூடாது குழந்தைங்களுக்கு. ஏன்னா வைல்ட் அனிமல் ஸ்டோரிஸ் சொல்லும் போது சிங்கம் கடிச்சிச்சான், சாப்பிட்டுச்சான், தின்றுச்சான்னு சொல்லும்போது குழந்தைங்க மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் பதிவாகும், ரெஜிஸ்டர் ஆகும். அதனால முதல் 3 வயதுக்கு, அந்த 2 வயசுலேருந்து 2.5 வயசு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு 5 வயசு வரைக்கும் இருக்கும் இந்த பீரியட். இந்த பீரியடில் வந்துட்டு வைல்ட் அனிமல் ஸ்டோரிஸ் எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி பெட் அனிமல்ஸ், அது பேரட்டா இருக்கலாம், பேர்ட்ஸ், காக்காவா இருக்கலாம், அவங்க தினமும் பார்க்குற விஷயத்த முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கணும். வாத்துனா அந்த வாத்தை போய் நேரில் பார்த்துடணும், வாத்தோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும். வாத்த மாதிரி நம்ம அப்போ நடந்து குவாக்குன்னு அந்த மாதிரி நடந்து காமிக்கணும், அதே மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணி காமிக்கணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து, இப்போ அக்லி டக்லிங்னா நான் ஐஷுக்கு என்ன பண்ணால், ஒரு பெரிய வாத்து எல்லோ கலரில் இருக்கும், குட்டி 3 வாத்து இருக்கும், இது எல்லாருக்குமே மிக்க சவுண்ட் கேட்கும், கீ கீன்னு. இது எல்லா வீட்லேயும் இந்த வாத்து வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வச்சுருப்பீங்க. ஸோ ஈஸி நம்மளுக்கு இந்த கதை சொல்லித்தருது, அந்த வாத்து வாங்கிடணும். அப்புறம் அந்த வாத்து அக்லி டக்லிங் ஸ்டோரி புக் வாங்கி நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் போகணும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யூடியூப்லேருந்து அக்லி டக்லிங் ஸ்டோரியை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன் மோடில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டோரியை வந்துட்டு ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு குழந்தைக்கு ரொம்ப தூரத்தில் வச்சு முதல்ல அந்த நம்ம பார்த்தாலும் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அந்த கதையை தமிழில் கேட்க விடணும். ஒரு ஒரு வாரம் அந்த குழந்தை அந்த இமேஜஸ் எல்லாம் கேட்ட அப்புறம் 4வது ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். 1 வீக் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நைட் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொபைலில் வந்துட்டு ஃப்ளைட் மோடில் போட்டு இந்த வீடியோ போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி மேலே தூக்கி வச்சுருவேன். கண்ணு மூடிட்டு படுத்துக்கிட்டே அந்த கதையை கேட்கணும். ஒரு அழகான கோடை காலம், ஒரு வாத்து குடும்பம் நீந்திக்கிட்டு இருந்தது, அப்போ மித்த வாத்து குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு வாத்து மட்டும் நீந்தாமல் காத்துட்டு இருந்துச்சு, அது வந்து முட்டை பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு, நான் இந்த முட்டைகள்லாம் எப்போ பொறிக்கணும்னு காத்துட்டு இருந்தேன், அந்த மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு படம் மாதிரி குழந்தைங்களுக்கு ஓடணும். எந்த ஒரு கதையும் கேட்டு அவங்க கற்பனையில் அதை கிரகிச்சு அதுக்கு படமாக கண்ணில் ஓடிச்சுனா தான் அவங்களோட கற்பனா சக்தி முழுமை அடையும். ஸோ இந்த இது வந்துட்டு அவங்க கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்லி டக்லிங் புக் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அக்லி டக்லிங்கில் அந்த கதையை இங்கிலீஷில் இருந்தாலும் தமிழில் படித்து காமிக்கணும். அந்த குழந்தைங்க படிக்கிற விஷயத்த அந்த குழந்தைங்க காதில் கேட்கணும். அப்போ எப்போ அடை காக்கிறது, குஞ்சு பொறிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் லைவில் போய் வேறு எப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி கதைகள் மூலிமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்னும் ஈஸியாக குழந்தைக்கு ரீச் ஆகும். அப்புறம் இந்த விஷயத்த நீங்கள் கதையாக படிக்கும் போது குழந்தைங்க நீங்கள் ரீட் பண்ணுறதை கேட்க ஆரம்பிப்பாங்க. எடுத்தோடனே நான் கதை படிச்சு காமிக்கிறேன் கேட்கலன்னு எந்த குழந்தையும் கேட்காது. நீங்கள் ரீட் பண்ணுறதை அவங்க கேட்கணும். இப்போ நீங்கள் நாய், ஆடு, மாடுன்னா லைவில் காமிக்கிறீங்க, வீடியோவில் போடுறீங்க, புக்கில் அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்கிறீங்க. அப்புறம் அனிமல்ஸ்லாம் வந்து குட்டி குட்டி பொம்மைகளாக கிடைக்கிது, அனிமல் செட்டு, வெஜிடபிள் செட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி செட்ஸ் வாங்கிட்டு அதை இது பண்ணணும். இது இது வந்து இந்த 4 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை கேட்டு கிரகிச்சு ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஸ்டோரி வேணால் அவங்களுக்கு ஆடப் பண்ணிகிட்டே வரலாம், அவங்களால ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 to 10 இயர்ஸ், அந்த 5 வயசுக்கு அப்புறம் இருந்து 10 வயசு வரைக்கும் அவங்க வந்து வைல்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரிஸும் கேட்கலாம். ஃப்ரம் 9 to
தேர்ட்டீன் இயர்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் நம்மளோட தமிழ் புராண கதைகள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், கிருஷ்ணா ஸ்டென் அவதாரம், நீங்க கிறிஸ்டியன் ஸ்டோரி சொல்லலாம், முஸ்லீம் ஸ்டோரிஸ், அவங்கவுங்களுடைய குரான்ல நீங்க எந்த மதத்தை ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த மதத்துல உள்ள கதைகள் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜம்ஜம் ஊத்துனா என்ன, நீங்க வந்து கிறிஸ்டியானில சொன்னீங்கன்னா ஆப்ரஹாம் நாயர் யாரு, சாலமன் நாயர், இப்ப ஹிந்துவிசம்ல சொல்றீங்கன்னா சித்திரை திருவிழானா என்ன, மீனாட்சி சுந்தர சித்திரக்கல்யாணம் என்ன, அந்த மாதிரி அன்றாட நம்மளோட லைஃப்ல நடக்கிற விஷயங்களை நீங்க வந்து இதுக்கு படிச்சிருக்கணும் தேவையே இல்லை. எல்லாரோட மொபைலையும் நெட் இருக்கு, கூகுள்ல போய் இப்ப சித்திரை திருவிழா கதைகள் இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும், விக்கிபீடியான்னு வந்துடும், விக்கி WIKI நடிக்கணும். அதை பத்தி நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் அந்த இப்ப சித்திரை திருவிழா ஆரம்பிக்குது, நீங்க மதுரைக்கு அந்த இடத்துல கூட்டிட்டு போய் எப்படி இருக்கும், இப்போ முருகரோட 10 அவதாரங்கள் சொல்றீங்கன்னா, இப்ப பழமுதிர் சோலை சொல்றீங்கன்னா பழமுதிர் சோலை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம், ஹனுமன் தீர்த்தம் மேல இருக்கு, மண்டுக முடிவர் இங்கதான் குளிச்சாரு, இதுதான் வந்துட்டு பழமுதிர் சோலை, இங்கதான் அவையார் வந்தாங்க, இந்த மாதிரி நீங்க அதை லைவ்ல நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணணும். 7 வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் ஒரு ஸ்டோரிஸ் அவங்க பார்த்தது அந்த நிஜமான இடங்களுக்கு டிராவல் பண்ணணும். இதுதான் அவங்களோட பெஸ்ட் லைஃபோட நாலேஜ், இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி முழுமையடையறதுக்கான சமயங்கள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஏப்ரல் மே லீவ்ல நிச்சயமா நீங்க இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி.